மனித மூளை மனித நரம்பு மண்டலத்தின் தலைமையானதும் மனித உறுப்புகளில் சிக்கலானதுமாகும். மனித மூளை விழிப்புணர்வு இன்றியும் இயங்கக்கூடியது. இச்சையின்றிய செயற்பாடுகளான மூச்சு விடுதல், சமிபாடு, இதயத்துடிப்பு, கொட்டாவி போன்ற செயற்பாடுகளையும் விழிப்புணர்வுடன் நிகழும் சிந்தனை, புரிதல் போன்ற சிக்கலான உயர்நிலை செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. மற்ற எல்லா உயிர்களையும் விட இத்தகைய சிக்கலான உயர்நிலை செயற்பாடுகளை சிறப்பாக கையாளும் திறனை மனித மூளை பெற்றிருக்கிறது. மனித மூளையின் அற்புத ஆற்றல்கள் பற்றி இன்று வரை ஆராயப்பட்டு வருகின்றன. ஆனாலும் கண்டுபிடிக்கப்படாத அதி அற்புத சக்திகள், ஆற்றல்கள், திறன்கள் ஏராளம் மர்மமாகவே இருக்கின்றன. இவ்வுலகில் இதுவரை வாழ்ந்த மாமேதைகளுள் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனி சிறப்புக்குரியவர். அலாதியான அற்புதங்களை, ஆற்றல்களை கண்டு வியந்த விஞ்ஞான உலகம் இன்று வரை அவருடைய மூளையை பாதுகாத்து வருவதோடு ஐன்ஸ்டீனின் மூளையை அணு அணுவாக ஆய்வும் செய்து வருகிறது. அவருடைய மூளையை பாதுகாத்து ஆய்வு செய்ய பின்வரும் காரணங்கள் ஏதுவாக இருக்கின்றன. அல்பர்ட் ஐன்ஸ்டீனின் மூளை ஆய்வுகளுக்கும் பல சந்தேகங்களுக்கும் உரிய ஒரு உடல் பாகமாக இருக்கிறது. இவர் இறந்து 7 மணி நேரங்களுக்கு பின்னர் அவருடைய மூளை அகற்றப்பட்டிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேதை அல்பர்ட் ஐன்ஸ்டீனின் அதிகமான அறிவே இவ்வாய்வுகளுக்கு முக்கிய காரணம். ஐன்ஸ்டீனின் மூளையில் எண் வெளி சார்ந்த பகுதிகள் பெரிதாகவும் பேச்சு மொழி சார்ந்த பகுதிகள் சிறிதாகவும் உள்ளன. 1955 ஐன்ஸ்டைன் இறந்த பின் அவரது உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு மூளை மட்டும் தனியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூளையை பற்றி அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிகளும் நடைபெற்றுள்ளன. பின்னர் தோமஸ் ஸ்டோல்ஸ் ஹாவி என்பவர் தலைமையில் பிரின்ஸ்டன் மருத்துவமனையில் வைத்து மீண்டும் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது இவருடைய மூளை அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பிலடெல்பியா என்னும் இடத்தில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது.